பிஎஸ்கே பார்த்தீங்கன்னா என்னக்குள்ள மேட்ச்சை மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது தோத்துட்டாங்க இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் பேட்டிங் நம்ம சொன்னாலும் போன மேட்சில் பௌலிங் இன்னும் அதாவது ஒன்று தொட்டா ஒன்று தொலங்குது என்னொன்ன தொட்டா என்னோட மங்குது அந்த மாதிரி தான் இருக்குது போன மே்சில் பவுலிங்கில் கோட்டை விட்ட சிஎஸ்கே இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் கோட்டை விட்டுருக்காங்க பேட்டிங்கை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடுக்கு ரிதமே வரல அவர் பார்த்திங்கன்னா போன சீசனில் மூணு அப்புறம் தான் அடிச்சார் அப்படின்னுலாம் நம்ம சொல்லிட்டுருக்கோம் பார்க்கலாம் நாலாவது மேட்சில் அடிக்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு பவுலிங்கை பொறுத்தளவில் பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தார் வேறு லெவலாக இருந்துச்சு பவுலிங்கை பொறுத்தளவு சிஎஸ்கே வந்து குறை சொல்கிற விதமாட்டில் இன்றைக்குள்ள மேட்ச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்லேயே சிவன் துபே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ரன் அடித்தார் முப்பது பாலுக்கு நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் அடித்து அவர் வந்து ஒரு அவரோட டேன் ஓராக காமிச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் பெரித அளவில் நம்ம சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெர்ஃபார்மென்ஸும் கிடையாது சிஎஸ்கே பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் தான் அதாவது ஒரு ஃபுட் ஒர்க்கே இல்லைங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மொயின் ஒரு சைடில் அவுட் ஆகிட்டு போகிறாரு ஜடேஜா அவுட் ஆகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் அம்பத்தி ராயுடு ராபின் உத்தப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேங்க ஒருத்தர் இந்த சீசனில் அதாவது இந்த மேட்ச்சில் கிடையாது இந்த சீசனில் கண்டிப்பாக ரைனாவை எல்லாரும் மிஸ் பண்ணுவீங்க கடைசி முடியலை அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரைனா வந்து ஸ்கொயரில் கிடையாது சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முறை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை இந்த வருஷம் ஆகுமா ஆகாதான் தெரில இருப்பினும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்தார் அவர் ஒரு சில மேட்ச்சுகள் மிஸ் பண்ணார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அதாவது அவர் டீமில் இருந்தாலே ஒரு ப்ளஸ் தான் அதாவது இதுவரைக்கும் சிஎஸ்கேயில் நடந்த மூன்று ட்ராஃபிக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா அது சுரேஷ் ரெய்னா தான் சுரேஷ் ரெய்னாக்கி ஃபிட்டு இல்லை அவர் வந்து இந்த இதுக்கு வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விளையாடு விளையாடலையோ அவர் ஒரு டீமில் பிக் பண்ணியே வச்சிருக்கலாம் அது ஒரு லக் தான் இவங்களுக்கு இருக்குதுன்னா என்னோட கருத்து உங்களோட கருத்து கமக்கில்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்